हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரோட் சைடு ஆல் டைம் ஃபேவரட் ஒரு மஷ்ரூம் காளான் தான் பார்க்க போறோம் இது யாருக்கு தான் பிடிக்காதன்னு அப்படிங்கறதே கிடையாது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டைம்ல ஃபேவரட் ஆனதா இருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் கேபேஜ் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் நம்ம ரோட் சைட் காளானில் காளானே இருக்காது பட் நம்ம வந்து இங்கே நிறைய காளான் போட்டு பண்ண போகிறோம் அதுவும் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி தழை இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ரெடி பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு சால்ட்டு மைதா மாவு கம்பல்சரிங்க இது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் இது வந்து சிக்கன் மசாலா நீங்கள் எந்த மசாலானாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அண்ட் இது வந்து கார்ன்ஃப்ளவர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம் ஸோ நான் வந்து இந்த அரை கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் ஸோ அதே அரை கப் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதுதான் ரேஷியோங்க இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பக்கோடா மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இது அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்கிற கேபேஜும் நம்மளோட காளான் நல்லா பொடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மஷ்ரூமையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதே நம்ம வந்து கடையில் வாங்குகிற காளானாக இருந்தால் நம்மளுக்கு காளானே வாய்க்கு வராதுங்க வெறும் நம்மளுக்கு இந்த முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம நிறைய காளான் ஆட் பண்ணி பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ இப்போ வந்து நான் ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹாஃப் டேபிள் இது பவுல் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் மைதா மைதா வந்து நான் சாப்பிட மாட்டேன் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு நமக்கு வராது அப்புறம் இது கூட வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு அண்ட் சிக்கன் போடுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கரம் மசாலா நிறையா தூக்கலாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் மைல்டாக பண்ணுறதுனால நான் மைல்டாக பண்ணுறேன் நான் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் மைல்டாக பண்ணுறேன் அண்ட் சில்லி ரெட் சில்லி பவுடர் வந்து நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுதான் காரமே இதில் வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறது கிடையாது ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டோம் அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் நம்மளால் வந்து எண்ணெயில் பொறிச்செடுக்க முடியாது நம்ம பக்கோடாக்கெலாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்து ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பக்கோடா மாதிரி போடுற மாதிரி வரணும் உங்களுக்கு ஒரு வடை தட்டுற மாதிரி வரணும் இது வந்து என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து ஆல் டைம் ஃபேவரட் இந்த ஸ்நாக்கு பட் அவ்வளோ நம்ம ஹாட் தட் மீன்ஸ் நம்மளோட வெளியில் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க கலர் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு சாசஸ் நிறையா ஆட் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி எந்த சாசஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கடையில் வந்து சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணலாம் அதுவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம டொமேட்டோ தக்காளி வந்து பழத்தை கூட நம்ம அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து நான் டொமேட்டோ கெச்சப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான வடை மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்மளை கொஞ்சம் குண்டாக போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது அதுக்காக தான் நான் கொஞ்சம் தட்டையாக போட சொல்கிறோங்கள தட்டையாக போட்டோம்னா நமக்கு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு நல்லா முறுமுறுனும் கிறிஸ்பியாக வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணல பட் பாருங்கள் நம்ம நல்லா சில்லி பவுடருக்கே நம்ம நல்லா ரெட் கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி எல்லா பேட்சஸுமே நான் இந்த ஒரு மூணு பேட்ச் எனக்கு வந்தது மூணு பேட்சுமே நான் போட்டு எடுத்துட்டேன் அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை வந்து நம்ம நான் வடிச்சிட்டு அந்த இதுலேயே பேன்லேயே வந்து நான் வந்து இது பண்ணிக்க போகிறேன் காளான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கிரேட்டட் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் இஞ்சி பூண்டு விழுது போடுவாங்க பட் அதுவும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் ஜிஞ்சர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நம்ம கடையில் வாங்கும்போது சோயா சாஸு அஜினமோட்டோ சில்லி பவுடர் எல்லாமே இதில் ஒரு பேட்ச் போடுவாங்க நான் வந்து சில்லி பவுடர் அதுலேயே நிறையா போட்டனால நான் வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்
நீங்கள் இன்கேஸ் ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி கரம் மசாலா எல்லாம் ஆமாம் என்னென்ன பேட்சில் போட்டோமோ அந்த பேட்டரில் அது கூட நீங்கள் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாருங்கள், வெறும் டொமேட்டோ கெச்சப் ஊற்றினதுக்கே நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம இதை சால்ட் வேணும். நம்ம வந்து நம்மளோட காளான் பேட்டருக்கு சால்ட் இருக்குது, ஆனால் நம்ம இதுக்கு நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணல இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் இந்த பேட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு திக்கு தான் ஆகுமே தவிர லூஸ் கொடுக்காது. ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கிற காளானை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா நம்ம இந்த கொத்து பரோட்டா கொத்துற மாதிரி நல்லா கொத்தி விட்டிங்கன்னா அது எல்லாமே பீஸ் பீஸாக ஆகிடும். நான் வந்து பாருங்கள் வேணும்னா எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சு தண்ணின்னு சொல்லி நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த காட்டுற ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்கிறவங்க ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்னும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன ரேஷியோலேயே எல்லாம் டபுளாக நீங்கள் போடணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் பொறிச்சு வச்சுருந்த எல்லா பீசஸ் ஆஃப் இதுவுமே நான் வந்து இது நீங்கள் சின்ன சின்னதாக கையில் கூட கட் பண்ணி கூட உள்ளே போகலாம். நான் வந்து டைரெக்டாக அதில் ஊறணும்னு சொல்லி நான் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டேன். பாருங்கள் எல்லாமே நான் போட்டுட்டு அது நல்லா அதில் ஊறணும். நம்மளோட கலன் மசாலா இருக்கு இல்லையா அதில் வந்து ஊறணும். நம்ம லைட் அப்படி கொத்தி விட்டோம்னா அது நல்லா பீஸாக விழுந்துடும். ப்ளஸ் அந்த ஊறும்போது இன்னுமே நமக்கு நல்லா அப்படியே பீஸ் மாதிரி கிடைக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குறோம்ல அந்த மாதிரி கிடைக்கும். நிறைய வெங்காயம் மட்டும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது அப்படியே ப்ரிப்பேர் ஆன உடனே அந்த சூட்டுக்கு வந்து நல்லா உங்களுக்கு இப்படி இப்படி நீங்கள் கொத்தணும், இப்படி கொத்த கொத்த உங்களுக்கு நல்லாவே வந்து பீஸ் போட்டு நல்லா உங்களுக்கு குழக்கொழக்கலான்னு நம்ம காளான் எப்படி வாங்குவோம் இந்த மாதிரி நீங்கள் ஹாட் கேஸில் வந்து கீழே ஒரு வாழையில் விரித்து அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது ரெப்ளிகா ஆஃப் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த டைமில் வந்து நம்ம திடீர்னு ஒரு கிரேவிங் வரும், நமக்கு சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ அப்போ வெளியில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக நமக்கு இப்போ எங்கேயுமே கடையெல்லாம் கிடையாது இல்லையா. இன்கேஸ் பானிபூரி அந்த இது இருந்துச்சுனாலும் பாருங்கள் நான் திரும்பி தண்ணி ஊற்றினேன், பட் எனக்கு திக்காக தான் இருந்துருது. ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது திக்காக தான் இருக்கும், அதுக்காக நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக அப்படி மலைச்சாரல் மாதிரி அந்த வெங்காயத்தை நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை நல்லா தூவிட்டுட்டு, ஏன்னா இதுக்கு ரொம்ப வெங்காயம் நல்லா டேஸ்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் கூடவே கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம நல்லா வீட்டில் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.